எல்லா கற்பழிப்பும் கோயிலுக்குள்ளே தான். அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்குது. காஞ்சிபுரத்தில் தேவநாதன் தொடங்கி காஷ்மீர் கோயில் வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க. கடைசியாக பிள்ளைகள கல்லூரிக்கு பல்கலைக்கழகங்களுக்கு படிக்க அனுப்புனா பேராசிரியர்லாம் புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சு. காவிரி மேலாண்மை வாரியத்திலிருந்து நிர்மலா தேவி மேலே ஒரு கமிஷன் போடுங்கிற அளவுக்கு வந்து நின்று கடைசியாக நாட்டின் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஐயா கவர்னர் ஆளுநர் அவர் ஆய்வுக்கு போகும்போதே நினச்சேன் நான். பல ஆய்வுகள் அவன் போகிறானே ஏதோ ஒரு நான் என்ன என்ன இந்த நாய் வேறு மாதிரி மயப்பிடி கலையிற மாதிரி இருக்கேன் என்ன ஒரு டைப்பாக சுற்றுத. நீ சரியான ஆண்மகனாக இருந்தா ஜெயலலிதா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது நீ ஆய்வு போயிருக்கணும்ல, இல்லை நாளைக்கு சீமான்ட் ஆட்சியை கொடுத்துட்டு ஒரு ஆளுநர் ஆய்வுக்கு போகணும்ல, போய்ப்பாரு. சரி, தமிழ்நாட்டில் என்ன அரசின் திட்டங்கள் எவ்வாறு செயல்படுகிறது, மத்திய அரசின் திட்டங்கள் எப்படி செயல்படுகிறது என்று ஆளுநர் ஆய்வு செய்கிறார். ஓகே, வெல்கம். அப்படியே இந்திய அரசு நரேந்திர மோடியினுடைய திட்டங்கள் எப்படி செயல்படுது அப்படின்ட்டு இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அப்படியே இறங்கி பார்வையிட்டால் ஏற்றுக்கிறியா? உனக்கு எப்படி வலிக்கும், எப்படி வலிக்கும்? இதே மாதிரி குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் திட்டங்கள் இந்த நாடு முழுமைக்கும் எப்படி செயல்படுத்தப்பட்டிருக்குதுன்ட்டு ஒரு ஆய்வை மேற்கொண்டா இந்த பாரதிய ஜனதா சரிதான் ஆளுநர் குடியரசுத் தலைவர் மேற்கொள்வது என்று சொல்லுமா? சொல்லுமா? ஆளுநருக்கு மேல பிரச்சனை. அது எச்சி ராஜாவுக்கும் எஸ் வி சேகருக்கும் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆளுநரை கேட்டால் ஆளுநரில் பதில் சொல்லு. நீ ஏன் சொல்ற? நீ ஏன் சொல்ற? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டாம்னு நான் சொல்றேன். ரஜினிகாந்தே சும்மா இருக்க, நீ ஏன் கோபப்படுறாங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? அவர் சும்மா பேசாமல் இருந்திருக்கலாம், வளைய கட்டுங்க நான் குதிக்கிறேங்கிற மாதிரி. அவனாக வந்து ப்ரெஸ் மீட், எனக்கு பேத்தி வயசில் பெண்கள் இருக்குது அப்படியே. நாங்கள் ஒன்றும் கேட்கவே இல்லையே. நான் வந்து அப்படியாக்கு இப்படியாக்கு, நானும் விவசாயத்தை பற்றி, நானும் விவசாய குடும்பம் தான், பத்திரிக்கையாளரே அவமதிச்சுட்டு, நானும் பத்திரிக்கை நடத்தினம் தான். அப்போ என்ன என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருந்த நீ? என்ன செய்யல? மிக மோசமான ஒரு தேசத்தில் நின்று கொண்டிருக்கோம். நம்மை டார்வின் சொல்றான், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்று. நாம் தகுதி உள்ளவர்களாக மாறிக்கொள்ளணும். நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்கான தகவமைப்பை உருவாக்கணும். அதுக்கு இருக்கிறது கடைசி அரசியல் வலிமைதான், அரசியல் ஆற்றல் தான், அரசியல் பேரரண் தான் நமக்கு பாதுகாக்கும். நீங்கள் பார்க்குறீங்க பியூஷ் மனுஷ் போல், ஐயா பாலு போல, எவ்வளோ பெரிய ஆளுமைகள். எங்கள் அப்பாவெல்லாம் அவர் வயசுக்கு இங்கே வா அங்கே வாங்கன்னு கூட்டி அடிக்கிறான். அவர் என்னை திட்டிகிட்டு இருக்கார், தனிப்பட்டமில்லை, சும்மா இருந்தேன், என்னை இழுத்து கொண்டு விட்டு அங்கங்கே இப்படி பண்ணுறியடான்ட்டு. பாரதி ராஜா ஒரு மாபெரும் ஆளுமை. பாரதி ராஜா வேணுமா? ஆமாம் வேண்டும். ஒரு தேசியன விடுதலை என்பது பல ஆளுமைகளை கொண்டது. பியூஷ் மனுஷ் மாதிரி சூழியல் செயல்பாட்டாளர் தேவை. மண்ணை நேசிக்கிறவன், மரத்தை நேசிக்கிறவன், செடியை நேசிக்கிறவன் வேணும். எங்கள் அப்பா மாதிரி கலை செல்வர்கள் தேவைப்படுது. பாலு மாதிரி அறிவார்ந்த அறிஞர்கள் தேவைப்படுது. உயிரை குடையாக கொடுக்குறவன் இருக்கான், பொருளை குடையாக கொடுக்குறவன் இருக்கான், அறிவு செல்வத்தை கொடுக்குறவன் இருப்பான், உடல் வலிமை உடல் உழைப்பை கொடுக்குறவன் இருப்பான், நல்ல பேசுகிற ஆற்றலை பெற்றவன் இருப்பான், நல்ல பாடுகிற ஆற்றலை பெற்றவன் இருப்பான், நல்ல எழுதுகிற திறனை பெற்றவன் இருப்பான். எல்லா திறனையும் ஒருமித்து இணைத்துதான் ஒரு தேசியனத்தின் விடுதலையை போராடி பெற முடியும். இந்த காவிரி சிக்கலை, காவிரியில் தண்ணி வந்தால் ஆற்றில் தண்ணி ஓடும்போது ஆற்று மணலை அள்ள முடியாது. ஒன்று தம்பி மனு சொன்னதை நானும் பல முறை வலியுறுத்தி வர்றேன். அதாவது என்னன்னா, தண்ணீர் வரும்போது விளைநிலத்தை விட்டு வேளாண்குடி மக்கள் வெளியேற மாட்டான். மூணு போகம் வேளாண்மை, குறைஞ்சது ரெண்டு போகமாவது விவசாயம் பண்ணிட்டு நிலத்திலே நிற்பான். தண்ணீர் கொடுக்காமல் நிலம் பயனற்றது என்று ஆக்கும்போது தான் பல லட்சக்கணக்கான ஏக்கரை அவனை ஆக்கிரமிக்க முடியும். விளைநிலத்தை விட்டு வேளாண்குடி மக்களை வெளியேற்ற வேண்டிய தேவை, கட்டாய தேவை அவனுக்கு உருவாகியிருக்கு. அதனால அவன் தண்ணி கிடைக்க விட மாட்டான். இன்னொரு காரணம், கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கிற இரண்டு பெரும் கட்சிகளாக காங்கிரஸ் பாரதிய ஜனதா இருக்கு. தமிழ்நாட்டில் அது ஒரு துணை இணை கட்சியாக கூட இல்லை.
திராவிட பன்னிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாகத்தான் இந்த கட்சியில் இருக்கு. எவனாவது ஒரு ஆண்மை கொண்ட ஒருத்தன் தமிழர் நிலத்தில், தேசிய கட்சி காங்கிரஸ் பாரதிய ஜனதா, திராவிட கட்சி திமுக அதிமுக, எந்த காலத்திலையும் கூட்டு இல்லைடா ஒருத்தனை சொல்ல சொல்லு பார்ப்போம். சொல்லவே மாட்டேன். இவ்வளோ பேசுகிற திமுக ஒரு தடவை சொல்ல சொல்ல ஐயா ஸ்டாலினை, எப்பவும் நாங்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டின்னு வைக்கமான். இன்னைக்கு கூட ஐயா துரைமுருகன், பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லையே. அவன் தீண்டத்தகாத கட்சி இல்லை, அவனுக்கு தான் நீங்கள் தீண்டத்தகாத கட்சியாக இருக்கீங்க. அப்படி ஒரு துண்டை போட்டு, ஒரு கட்சி கை துண்டை போட்டு வைக்கிறது அங்கிட்டு, நீ யாருப்பா, அவனுக்கு ஒரு நுனியை பிச்சு உனக்கு ஒன்று போட்டு வைக்கிறது, எவை வந்தாலும் சேர்த்துக்கிறது. தத்துவ ஒரு நிலைப்பாடு, கொள்கை உறுதிப்பாடு ஒரு ஏளவும் கிடையாது, ஒரு ஏளவும் கிடையாது. சொந்த தங்கச்சி கனிமொழியை எச் ராஜா கேவலமாக சுட்டு செய்தியில் போடுறான், இந்நேரம் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு அவன் முட்டுக்கிட்டு அச்சுறுத்திருக்க வேணா. சும்மா அப்படியே ஆளுநர் வீட்டுக்கு, ராஜா வீடு எங்க இருக்கு, ஆளுநர் வீடு எங்க இருக்கு, என்ன போராட்டம் நடத்துறீங்க, என்ன போராட்டம்? என் கட்சியில் இருக்க ஒரு தங்கச்சி வேணா சொல்லிட்டு நடமாட விடுறா பாப்பா, நான் சொல்றா பாப்பா. சொந்த தங்கச்சிக்கே போறாள், அதுல மகளிர் அணி வேற இருக்கு அந்த கட்சியில். அவன் எப்படிப்பட்ட ஆள் பாரு, அவன் நல்ல ஆண்மகன் தான். எப்போ பேசியிருக்கணும், கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது பேசியிருக்கணும். காங்கிரஸ் வேறு பாரதிய ஜனதா வேறு என்று பிரித்து பார்ப்பதே பைத்தியக்காரதனம். உன் நாட்டின் வெளியுறவு கொள்கை ரெண்டு பேருக்கு ஒன்று தான், உன் நாட்டின் பொருளாதார கொள்கை ரெண்டு பேருக்கு ஒன்று தான். சீக்கிரம் இந்தியாவை வித்துட்டு யாரு கல்லா கட்டுறது, இதான் ரெண்டு பேருக்குள்ள போட்டி. மன்மோகன் சிங்கே சொல்கிறாரு, என்னையை விட நரேந்திர மோடி சிறந்த வியாபாரியாக இருக்கிறார். நான் சொல்லலை, முன்னாள் பிரதமர் இவர் சுமாராக பேசுவார், அவர் நல்லா வேற பேசுவார். இந்தியா இஸ் அவர் நேஷன் ஹே முடிஞ்சு. கேரளாவில் 15 ஆண்டுகள் நீ வாழ்ந்தா தான் உனக்கு குடும்ப அட்டை ஓட்டுரிமை கொடுக்குறான். ஆனால் இங்கே வந்த 2 மாதத்தில் நீ குடும்ப அட்டையும் ஓட்டுரிமையும் பெற்று விடுகிற. 1 கோடி பேர் வட இந்தியா வந்தான்னா அவன் தீர்மானிப்பான் உன் நாட்டின் அரசியலை, உன் அதிகாரத்தை, யார் ஆளணுங்கிறத அவன் முடிவெடுப்பான். இருக்கிற இந்த தாய் நிலத்தை இழந்துட்டு நீ நாடற்ற நாடோடியாக தெரிவாய். உனக்கு ஒன்றும் இருக்காது, இப்போவே ஒன்றும் இல்லை. செம்மஞ்சேரி கண்ணகினாறு கல்லுக்கொட்டையில் இருக்கலாம் யார் நினைக்கிற நீ? இந்த நிலத்தின் பூர்வீக குடிமக்கள் ஆதி தமிழ் குடிகள். இன்னைக்கு சேப்பாக்கத்தை சுற்றி இருக்கிற திருவல்லிக்கேணியில் சேப்பாக்கத்தை சுற்றி இருக்கிற அத்தனையிலேயே அந்த கூவத்துக்கு ஓரத்தில் குடியிருந்த ஆதி குடிகளை அப்புறப்படுத்திட்டான், பாதி பேரை படுத்திட்டான். இனி பாதி பேர் படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த கலவரத்தில் நாம் விட்டோம், மறுபடி போய் இப்போ சண்டை போடணும், தொடாதேங்கணும். எங்கே போகிறான்? பெரும்பாக்கத்துக்கு தள்ளுறான். தமிழகத்தின் தலைநகர்லையே தமிழர்களின் மூத்த குடிகளை வாழவில்லை தூக்குறான், நிலமற்றவனாக உன்னை தூக்குறான். இப்போ இந்த நிலத்தை யாருக்கு கொடுப்ப? பெரும் முதலாளிகளுக்கு. நீ நிலமற்றவனாயிருவேன். அதனால தான் நம்ம ஆட்சியின் வரைவிலே நான் சொல்லிட்டேன், நான் தண்ணி வேண்டாம் என்று பேரறிவிப்பு செய்வேன். எப்படி செய்வோம்? போய் நெய்வேலியில் ஒரு பெரிய மாநாடை போடுவோம், இல்லை ஓசூரில் போடுவோம், அங்கேருந்து பேரறிவிப்பு செய்வோம். நான் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்த மகன், நான் ஒரு பேரறிவிப்பு செய்கிறேன். கர்நாடகாவிலேருந்து எனக்கு 1 சொட்டு தண்ணீர் வேண்டாம். அதை போலவே நீ மானம் உள்ள கன்னடன், நீ ஒரு மாநாடு போட்டு சொல்லு, தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு 1 சொட்டு மின்சாரம் வேண்டாம் நீனு சொல்லு. இல்லை என்றால் ஒரு தீர்மானம், அவரவர் வளங்கள் அவரவருக்கே என்றால் என் மண்ணின் வளங்கள் எனக்கே. நீங்கள் கூட கவனிச்சிருக்க மாட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து நம்மளை எதுக்குறானே. ஏன் இவங்க தான் சொன்னாங்க ஆரியர் திராவிடர், ஆரியதை எதிர்க்கவே திராவிடம் வந்ததுன்னாங்க. நான் நம்பினேன். நம்ம தாத்தன் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்கம் தவிர என்ன சொல்லிருக்காரு, ஆரியமும் திராவிடமும் ஒன்று, ஒரு நாள் இவர்கள் கைகுலுக்கி கட்டிப்பிடிச்சு சங்கமிப்பார்கள், நீ பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்போ பார்க்கறதுக்கு? அவர் பேரை வந்து நாங்கள் தமிழர்கள் என்ற உடனே திராவிடனும் ஆரியனும் ஒரே நேரத்தில் மேலே பயன். அவர் சொன்னதெல்லாம் நடக்குது. அவர் சொல்கிறாரு, பாலை விற்பது போல் ஒரு நாள் தண்ணீரை இவர்கள் விற்பார்கள், நீ பார்த்து கொண்டே இரு. நகரங்களில் வாழ்கிற மக்கள் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றி விற்பார்கள். மனிதர்கள் புறா கூடு போல வீடு கட்டி நகர்ப்புறங்களில் வாழ்வார்கள். அப்போல்லாம் அவர் சாகிறதுக்கு முன்னாடி இது இல்லை, ஆனால் இதெல்லாம் நடக்குது. அப்போ
இன்னைக்கு அது நடக்குது. ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் திராவிடர்கள் இவர்கள் மீம்ஸை பற்றிலாம் எல்லாம் மீம்ஸ் போட்டதுனால செத்து போயிட்டாங்க பேசுகிறாள், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன, எங்களை எதிர்த்துலாம் சம்பளத்துக்கு ஆள் வச்சு மீம்ஸ் போடுற கட்சி எத்தனை இருக்குது? நாங்கள்லாம் அப்படின்னா எங்கள் கட்சியில் எவனுமே உயிரோடக்கூடாது. இந்த மீம்ஸுக்கு எங்கள் மேலே போடுற அப்படின்னா பிரதமர் மேலே போடுறதுக்கெலாம் நான் மோடிலாம் எப்போவே இறந்துருக்கணும். அவருக்கு மேலே போடுற மீம்ஸுக்கெல்லாம் இதெல்லாமா ஒரு பிரச்சனை? மீம்ஸுக்கெல்லாம் கால கொடுமை. நம்ம வெல்லுவோமா? காசு இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் உன் கவலை இல்லை, என் கவலை இல்லை, மக்களின் கவலை. நாம் வீதி வீதியாக போய் கும்பிட்டு ஓட்டு கேட்குறத முதல்ல நிறுத்தணும். மக்கள் நம்மளை தேட தொடங்கணும், அதுக்கு நம்ம வேலை செய்யணும். ஒரு புடவை வாங்க போகிற ஒரு பெண் அந்த கடகாரன் தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவனை பாடாப்படுத்தி 100 புடவை எடுத்து போட்டு அதில் 1 புடவை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு அவ்வளவு தேடல், 6 மாதம் கட்டுற ஒரு சேலைக்கு. சாப்பிட போகலாம்போது பல இடங்களில் தேடி எந்த உடுதியில் சரியான உணவு கிடைக்கும் என்று தேடி போய் பார்த்து சாப்பிடுகிற என் இனத்தின் மக்கள், கோயிலுக்கு போகும்போது எந்த கோயிலுக்கு போனால் என்ன பிரச்சனை தீரும் என்று தேடி போய் வழிபடுகிற என் இனத்தின் மக்கள், தன் எதிர்காலத்தை 5 ஆண்டுகளுக்கு தீர்மானிக்க போகிற ஒரு தலைவனை எதை பற்றியுமே கவலைப்படாமல் 500-1000 வாங்கிட்டு ஓட்டு போடுறத எப்படி நீ ஏற்ப, எப்படி ஏற்ப? அப்பா குதிரை மேய்க்க போனால் பிள்ளையே காணாம் தேடுறார். அது காவல் நிலையத்துக்கு சொல்கிறார், காவலர்களும் தேடுறாங்க. இவர் தேடாத இடமே கிடையாது. ஆனால் அந்த தேடுதலுக்கான வந்த காவல் படை அதிகாரி இருக்கான் பாருங்க, அவனும் ஆசிபாவை வன்புணர்ச்சி செஞ்சுருக்காங்கிறதான் பெரிய கொடுமை. ஐயா ரஜினிகாந்த் சொல்கிறார் பாருங்க, சீருடையில் இருக்க காவலர்களை தாக்குவது பேராபத்து, சீருடையில் இருக்க காவலர் ஒரு 8 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறது நாட்டுக்கு பெரிய பாதுகாப்பு. எப்படி அதுக்கெல்லாம் அவர் வாய் வராது, பசை போட்டு ஒட்டிக்குவார், கண்டிக்க துப்பு இல்லை, ஒரு வார்த்தை சொல்லலை, ஒரு வார்த்தை. டெல்லி மாணவியை பேருந்தில் வச்சு கற்பழிச்சிட்டான், அது வெக்கம் இல்லாமல் தேசத்தின் வீரம் அங்கேன்னு அறிவிக்கிறான். தேசத்தின் அவமானம் விடாது, தேசத்தின் பெரும் துயராது, அதுக்கு அந்த பெண்ணுக்கு பேர் வீரம் அங்க. எப்படிப்பட்ட நாடு பாரு, உலகம் உன்னை எப்படி மதிக்கும்? மனித உரிமை ஆணையத்தில் ஒரு மனித உரிமை அதிகாரி ஐநா பெருமன்றத்தில் போயிட்டு படிக்கிறார், காஷ்மீரில் 7 வயது குழந்தையிலிருந்து 77 வயது பெரிய மனுஷி வர 10,000 பேரை இந்திய இராணுவம் வன்புணர்ச்சி செய்திருக்கு, கற்பழிச்சிருக்குங்கிறது அவர் சொல்லும்போது அவரையும் மீறி உணர்வு ஏற்பட்டு அழுதுறார். தேமி தேமி இந்த நிலத்துக்கு சம்பந்தமே இல்லை, ஒரு சகமானுடன் இப்படி ஒரு துயரம் எங்கோ ஒரு ஓரத்தில் இந்த பூமியில் அரங்கிறதே நிகழுதேன்னு நினச்சி வேதனைப்படுறேன். ஆனால் இந்த நாடு அதுக்காக அவமானப்பட்டதாகவோ வருந்தியதாகவோ வெக்கப்பட்டதாகவோ ஒன்றும் கிடையாது. ஆசிபா கூட்டிகிட்டு வந்து கோயிலில் வச்சுட்டு முதல்ல கோயிலில் ரத்தம் சிந்திடக்கூடாதுன்னு முதல்ல ஒரு சீட்டை விரிச்சிருக்கான், பாலித்தீன் சீட்டை. எப்படிப்பட்ட மனநிலையில் அவங்க இருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு சஞ்சய் ராம்னு ஒருத்தன் அவன் தான் தர்மகர்த்தா, அவனுடைய மகன் 400 கிலோமீட்டருக்கு அங்கே படிச்சுட்டு இருக்கான், 17 வயசு பையன், அவனை அழைச்சி வர சொல்லி அவனையே நீ ஒரு தடவை வன்புணர்வு செய்யின்னுருக்கான். இந்த மனநிலையை நீங்கள் ஒரு தடவை கற்பனை செஞ்சு பாருங்கள், இவங்களை எந்த பட்டியலில் சேர்ப்பீங்க? கையை காலை உதறக்கூடாதுன்ட்டு 2 காலையும் உடச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு தடவை நான் புணர்ந்துக்கிறேன்னு அந்த போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்கான், அதையும் செஞ்சுருக்காங்க. இந்த பிரச்சனையை அப்படியே மூடிட்டாங்க. 3 மாத காலத்துக்கு எந்த பேச்சும் இல்லை. காஷ்மீரில் இருக்க ஒரு கம்யூனிஸ்ட் தோழர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யூசுப், அவர் எந்திரிச்சு பிரச்சனையை பண்ணி இதை மறுபடி தோன்றார். அவர் ஒரு நல்ல கம்யூனிஸ்ட்டு, இங்கே இருக்கிறவங்க நான் பேசலை, உண்மையான நேர்மையான கம்யூனிஸ்ட் ஒருத்தர் இருந்தால் கூட அந்த நாட்டில் கிளர்ச்சியை உண்டு பண்ணிட முடியும் என்பதற்கு யூசுஃபே சான்று. மறுபடி தான் உனக்கு ஆசிபா வெளியே தெரிய வர்றா, அது வரைக்கும் தெரியாது. அந்த யூசுப்பினுடைய கிளர்ச்சிக்கு பிறகுதான் ஆசிபாங்கிறதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய வருது. எனக்கு ஆசிபாவே அவன் வன்முணர்ச்சி செய்தது கூட எனக்கு அந்த வலி, அந்த வலியை தாண்டிய வலி என்ன தெரியுமில்ல, அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று தேசிய கொடி ஏந்தி போறான்னு அயோக்கிய பயலர் காய் பாருங்க,
அவங்களை பார்க்கும்போது தான் பெருத்த வழியாக இருந்தது. இவங்களை என்ன செய்வீங்க? அதை விட அவன் கைது செஞ்சுட்டு போகும்போது பாரதமாதாக்குச்சேன்னு கத்திட்டு போகிறான் பாரு. ஒரு தம்பி பதிவு போட்டிருந்தான், ஆசிஃபாவை கற்பழித்ததை விட அவன் கைது செய்யும்போது பாரத மாதாக்கு ஜே என்று முழக்கமிட்டு பாரத மாதாவையும் ஒரு முறை கற்பழித்தான். நான் பாருங்க அந்த பதிவு தான், அதை விட வேற 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 எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. என்ன நீதியை பெற்றுத்தர போறாங்க? பாதிடுற வழக்கறிஞர் அவங்களுடைய குரல் அழைப்பு கூட இங்கே எடுத்துக்கிட்டு வரதா இருந்தது. அந்த தங்கச்சிட்டு இருந்து அவங்கள அச்சுறுத்தி வழக்கிலிருந்து விலக சொல்லி மிரட்டுவது, இதெல்லாம் எப்படி ஏற்பீங்க? நாட்டின் உயர்ந்த நீதி ஜே எம் ஜோசப்பு இந்து மல்கோத்ரா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஜோசப்பா போடாத, ஏன்னா அவன் கிறித்தவன். இந்து மல்கோத்ராவை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமி அப்படின்னா இந்த நீதியில் எந்த அளவுக்கு நீதி இருக்குது என்பதை நாம் இதிலிருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். காஷ்மீரில் நீதிபதியாக நீதியரசராக இருந்த ஐயா பால் வசந்தகுமார் உச்சநீதிமன்றத்தின் நீதியரசராக வர வாய்ப்பு இருக்கு. அவர் வந்துடக்கூடாது என்பதற்காகவே அவருடைய பணிக்காலம் முடிகிற வரை அதை நகர்த்தி 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 அவர் ஓய்வு பெற வச்சு வேற ஆளை நியமிக்கிறான். அப்படின்னா எவ்வளவு பாரபட்சமான தேசத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு நின்று கொண்டிருக்கோம் பாரு. எஸ் வி சேகர் வீட்டில் எஸ் வி சேகரை எழுதினதுக்கு கோபப்பட்டு போராடியவர்கள் மீதெல்லாம் வழக்கு. போராடுவதற்கு காரணமாக இந்த எஸ் வி சேகர் மீது வழக்கு இல்லை, கைது இல்லை. இந்த தேசத்தில் நீ என்ன நீதியை பெறுவ? என்ன நீதியை பெறுவ? சூரத்தில் இதை போலவே 9 வயது பெண் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் என் மகளை கற்பழிச்சிட்டாருன்னு குடும்பத்தோடு போய் நின்று நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டதுக்கு அவர் தந்தையை அவமானப்படுத்தி அடித்து சித்திரவதை பண்ணி அவர் தற்கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் தற்கொலை பண்ணிட்டார். இப்போ இந்த நாட்டில் மோடி சொல்கிறார் பெண் குழந்தையை பத்திரமாக பார்த்துக்கிறேங்கன்ட்டு. எப்படி இருக்கு பாருங்கள், கட்டின பொண்டாட்டி யசோதாவை கழட்டி விட்டுட்டு பெண்களுக்கான மசோதா போட்டுக்கிட்டு இருந்தவர்கள். 2-3 பெண்கள் தொடுத்த வழக்கில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதற்காக உடனடியாக முத்தலாக்குக்கு எதிராக நீ மசோதா கொண்டு வந்த நீங்கள், 8 கோடி தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு கொண்டு வந்த வழக்கில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? என்ன நேர்மை, என்ன முறையான ஆட்சி நிர்வாகம்? ஒரு கேள்விக்கு நீங்கள் நின்று பதில் சொல்ல தயாராக இருக்கீங்களா? ஒரு கேள்விக்கு நான் எத்தனை முறை கேட்குறேன், நீங்கள் இன்டர்நேஷனல் புரோக்கரா இல்லையான்னு, நீங்கள் சர்வதேச தரகரா இல்லையா, ஆமாவா இல்லையா? சார்ணும் சரக்கு மற்றும் சேவை வரி பண மதிப்பிழப்பு எந்த தொலைக்காட்சியும் என்னை விவாதத்தை கூப்பிடலையா? ஏன் கூப்பிடல? கொண்டே விரும்பேன்னு அவனுக்கு தெரியும். ஒரு கேள்விக்கு நீ பதில் வச்சிருக்கியா? ஒரு கேள்விக்கு நான் கேட்குற ஒரு கேள்வி. நான் கூட சொன்னேன் பாரதிய ஜனதானே இல்லைண்ணே, அது பாலியல் ஜனதா பார்ட்டினே மாலு சொல்கிறான், பாரதிய சொல்லு பார்ட்டிங்கிறான், நல்ல நல்ல பேராக தான் வைக்கிறாங்க. நீ என்ன கேடு? மானம் சூடு சுரணை வெக்கம் எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. அம்பட்டே உதுத்துருவாங்க. அம்மா தமிழிசை எங்கே தான் பயிற்சி எடுத்து வந்தாங்களோ இந்த பாரதிய ஜனதாக்காரர்களை நான் உள்ளன்போடு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எதுவாக இருந்தாலும் பதில் சொல்ல தயாராட்டாங்க. இந்த அருண்ஜேட்லி நாட்டின் மிக உயர் அமைச்சர் ஒரு சின்ன கற்பழிப்பு, இதை போய் பெருசுபடுத்தினா சுற்றுலா வருமானம் பாதிக்கும். உன் பேத்தி எப்படி கற்பழிச்சு போட்டால் சொல்வீல்ல, நீ எப்படி வலிக்க எப்படி இருக்கும்? அம்மா தமிழிசை கனிமொழி எழுதுனதற்கு ராஜா எழுதுனது, பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற பெண்களை அப்படி எழுதக்கூடாது. பொது வாழ்க்கையில் ஈடுபடாத பெண்களை எழுதலாமா? அது சரியாக இருக்குமா? எப்படி பாருங்க, இப்போ இந்த 2 வார காலம் அவகாசம் கேட்குது பாருங்க. உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வரி அமைக்க இது காலையில் அம்மா பதில், தகுந்த காரணங்கள் இல்லாமல் அது காலம் கேட்டிருக்கிறார். எங்கிட்டு தான் பயிற்சி எடுத்து வருவாங்களது? என்ன அடித்தாலும் தாங்குறாங்கடான்றாங்கல்ல. அந்த மாதிரி எங்கள் அண்ணன் கரு நாகராஜன் ஒரு தடவை கேட்டேன், என்னென்ன அப்படின்னு, சமாளிக்க முடியலப்பா, சமாளிக்க முடியல. என்ன தியாக ஒன்றை பண்ணி விட்டுறாங்க, நம்ம கிடந்து அடி வாங்கிட்டு எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு ஓடுனதுக்கு நம்ம பலியானம்ல, அது மாதிரி அவங்க எதையாவது ஒன்றை பண்ணிடுறாங்க. மோடியுடைய நுட்பம் என்ன தெரியுமில்ல, அமித்ஷா மோடி ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு நம்மால் என்ன பண்ணுவான், தலைமறை வாயிடுவான். சொந்தக்காரன் நாலு விட்டு சொல்லிடுவான், மச்சான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அங்கேருந்து ஃபோன் அடித்தேன், மச்சான் மச்சான்
ரொம்ப சீரியஸாக இருக்கு, தேடிட்டு இருக்காங்க மச்சான், வந்துடாத ஒரு வாரத்துக்கு வந்துடாத மச்சான், பிரச்சனை பெருசாக இருக்கு, நான் சொல்கிறேன் அப்புறம் டக். ஓகே ஓகே மச்சான் பார்த்துக்க. அவன் அங்கிட்ட சுற்றிருப்பான், ஊட்டி கொடைக்கானல் அப்படி மைசூர் சிங் அப்படி போயிட்டுருப்பான். இவர் பணம் செல்லாது, ராத்திரி அறிவிச்சுட்டு அடுத்து ஒரு மணி நேரத்தில் பறந்துடுறார் வண்டி எடுத்துட்டு. ஜப்பான், இந்தியா இஸ் அவர் நேஷன் ஹே, சொட்டா சொட்டா நகி ஹே, படா படா ஹே, என்ன அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருடாத, படா படா ஹே, நிறைய திருடி பேசிட்டு அங்கிருந்து அமித்ஷாவுக்கு, என்ன அமித் எப்படி, நோ நோ நோ, ஓவர் டென்ஷனாக இருக்காங்க எல்லா இடத்துலையும் பிரச்சனை, வந்துடாத, ஓகே ஓகே. அங்கேருந்து ஹாங்காங், அப்படியே அங்கேருந்து சீனா, அப்படியே ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டாங்க மாமச்சான். வந்துடுறேன். அப்புறம் வர வேண்டியது நள்ளிரவில் நாட்டை ஏலம் போடுறது, எங்கள் ஊரில் ஏலம் புடவை ஏலம் போடுவான், போர்வை ஏலம் போடுவான், மார்கழி வந்தால் போர்வை, ஏலதாரன் மதிப்பு 10 ரூபாய், ஒரு காடா விளக்க வச்சுட்டு ஒரு மணி ஒன்று வச்சுருப்பான், ஒரு தரம் யார் கேட்குறது 10 ரூபாய் ஏழு தரம் மதிப்பு, அவன் 20 ரூபாய் 20 ரூபாய் ஒரு தரம், கட்டாது கட்டாது, அப்படின்னா 30 ரூபாய் 30 ரூபாய் ஒரு தரம் அப்படின்னா 3 தரம் சொல்லுவான். இதுமாதிரி கட்டாது யாராவது கூட்டி கேளுங்க பாவம், நான் ரொம்ப தூரம் நடந்து இதை சொல்லுவான், சரி போகிறேன் 35 ஒரு தரம், 35 2 தரம் 35 3 தரம், ஓய் டைங் 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 டைங். அருண்ஜேட்லி மோடி நாட்டை விற்கிறாங்க, இந்தியா இந்தியா வியாபாரம், ஏழதாரன் மதிப்பு 1,000,000,000 கோடி ஒரு தரம், ஒரே வரி, ஒரே நாடு, ஒரே சந்தை, அவரே சொல்லிட்டான் சந்தை, ஒரே வரியெல்லாம் கிடையாது, ஒவ்வொன்றுக்கு ஒரு வரி அது வேற, ஒரே நாடு அதுவும் கிடையாது, ஒரே சந்தைங்கிறதா உண்மை. டைங் டைங் டைங்னு பெல்லடிச்சார், நாடு ஏலத்துக்கு போயிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் 6 மணி நேரத்தில் அப்படி போய் அப்படி போய் டக்குன்னு வண்டி ஏறி பறந்துட்டார் நம்மால். அதே மாதிரி வெளிநாடு, இப்போ சரக்கு மற்றும் சேவை வரி பெரிய பாதிப்பு, வர்த்தகர் போராட்டம், நாடு நாசமாக போயிடுச்சு, பொருளாதாரம் பெரிய பின்னடை, என்னடா அமைச்சான் ஓவராக கத்துறாங்க அமைச்சான், பயங்கர டென்ஷனாக இருக்கான் வந்துடாங்க. அதுவும் குறிப்பாக அமைச்சான், நீ பாராளுமன்ற பக்கம் மட்டும் போயிடாத, நீ மன்கி பாத்துன்னு மணிக்கணக்கா ரேடியோவில் பேசு, நோ ப்ராப்ளம், தனியாக எங்கேயாவது வெளிநாடுகளில் கண்ணுக்கு தெரியாத நாட்டில் பேசிடு, இந்தியாவுக்குள்ள பாராளுமன்றத்தில் மட்டும் பேசிடாத மச்சான், பெரிய பிரச்சனையாயிரும். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஒரு 15-20 நாள் அப்படியே சுற்றிட்டு, எப்படி மச்சான் கத்துனாங்க, ஒரு மாதிரி செட்டில் பண்ணியிருக்கு, வா பிரச்சனை இல்லை, ஓகே சர்னு வந்து இறங்கி இப்படி ஒரு கேடு கட்டு. இப்போ என்ன தெரியுமில, இப்போ கிளம்பிட்டேன், இப்போ லண்டன் போயிட்டு அப்படியே சீனா போயிட்டு நீ என்ன எந்த நாடு போகிறதுன்னு தெரியல. ஒரு கேவலங்கட்ட நாட்டில் நின்றுட்டு நம்மளும் 1,00,000 கோடி நரேந்திர மோடி எவ்வளோ பெரிய மனுஷன் கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு, கணக்கு பின்னையா ட்ரைனிங் வாங்கினவர், அம்மா கிட்ட பக்கா ட்ரைனிங், கணக்கு பிள்ளை ட்ரைனிங், ஓபிஎஸ்கோ இபிஎஸ்கோ, இப்போ மோடி கரெக்டாக பிடிச்சார் ரெண்டு கணக்கு பிள்ளையும் பிடிச்சி கையில ஒப்படுகிற சொத்தை அப்படியே கட்டிங் கொடுத்துருக்குறாங்க, வேற எந்த மாநிலத்திலும் கொடுக்கல, இவ்வளவு பணத்தை வேற எந்த மாநிலத்திலும் கொடுக்கல, அப்புறம் எவ்வளவு நல்ல வேலை செய்யறாரு பாருங்க தமிழ்நாட்டுக்கு, நீங்க எதுவும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணலங்கிறீங்க, கொடுமை இது தாங்க முடியல. சேலத்துல இருந்து சென்னைக்கு ரோடு வருதான், 3 மணி நேரத்தில் வந்து சேரணுமா, சேலத்துக்காரங்க பணக்காரங்க பெரும்பாலும் இங்க சின்ன வீடு இருக்கான், இபிஎஸ்க்கு நான் சொல்ல இருக்குன்ட்டு அதெல்லாம் பேசல, ஒரு லட்சம் கோடி வச்சிருக்காரு என்ன அப்பே சொன்னா உங்க பொண்ணுங்களெல்லாம் வீட்டில் உணர்ந்தா பாதுகாப்பா வச்சிருக்கேன்ட்டு நாங்க பின்னாடி வருவோம்ட்டு உங்களுக்கு புரியாம இருக்கிறதுனால நான் தப்பாயிடுவேனா, நாங்க துரத்தி துரத்தி இப்படி குதறுவோம், வரலாறே சொல்லுங்க உங்களுக்கு புரியல, ஸ்வதேசின்னு சொல்லுவோம், ஸ்வதேசம் தேசம் சுவாஹா, உங்களுக்கு புரியல நானா பண்றது, அன்னைக்கே சொல்லும் வந்த உடனே ஃபர்ஸ்ட் தீர்மானம் போட்டது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ம்ஸ் அமினிஷன்ல கொண்டு வர போறேன்ட்டு, எது வார்த்தை விட்டாலும் அது ஸ்வாஹா, உங்களுக்கு புரியாம இருக்கிறது நான் என்ன பண்ண முடியும், முஸ்லிம்ஸ் ரோஹிங்யாஸ் ஜம்மு இருந்து துரத்தணும், திட்டமிட்டு போட்டு ரேப் பண்ணியிருக்காங்க,
ரேப் பண்ண பின்னாடி ஆசிஃபா மாதிரி 127 குழந்தைங்க ஒரு நாளைக்கு இந்த நாட்டில் ரேப் ஆகுது. ஏன் நம்ம ஆசிஃபா பத்தி மட்டும் பேசணும்? ஏன் ஆசிஃபாவோட போட்டோ வச்சு நம்ம இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம்? ஏன்னா முதல் தடவை ஒரு மந்திரி, ஒரு எம்எல்ஏ, ஒரு கட்சி, ஆளுற கட்சி ரேபிஸ்டுக்காக நிக்கிற ரோட்ல நின்று போராட்டம் பண்றான். இவ்வளவு கேவலமா இந்த நாட்டை எப்பவுமே போனதே இல்லை, இவ்வளவு கீழே இந்த நாட்டை எப்பவுமே போனதே இல்லை. சட்டம் பார்த்துக்கோங்க. நீங்க நேஷனல் டிவி எல்லாம் பாக்குறதில்லன்னு நினைக்கிறேன். சம்பித் பாத்திரம் பாத்தீங்கன்னா வாந்தி எடுத்துருவீங்க. நம்ம வாமிட் ராஜாலாம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அந்த எச் ராஜா, சாரி, வாமிட் ராஜான்னு சொல்லிட்டேன். அந்த வாமிட் ராஜாக்கு அப்பதான் இருக்கான். சம்பித் பாத்திரம் பாருங்க, டைம்ஸ் நோ சேனல் அப்பப்போ வந்துட்டு இருப்பான். உங்க ஓஎன்ஜிசி இருக்குல்ல, அந்த கல்யாணம் நெடுவாசல் ஏதோ ஓட்டெல்லாம் போட்டு ஏதோ எடுப்பான்னு சொன்னாங்க பாருங்க. அதுக்கு டைரக்டர் ஆகியிருக்காங்க நாள ஓஎன்ஜிசிய, ஓஎன்ஜிசியோட டைரக்டர் ஆகியிருக்காங்க. அவர் ரொம்ப ஓப்பனா பட்ட பகல்ல தெளிவா பேசுறாரு, நாங்க இப்படிதான் பண்ணுவோங்கிறாரு, நீ பண்றத பண்ணுங்கிறாரு. காவிரி பிரச்சனைக்கு எவ்வளவு கொடுமாங்க பிஜேபி ஆளுங்களை இன்னைக்கு ஆங்கரா கூப்பிட்டு நம்ம ஊடகங்கள்லாம் சேனல் உட்கார வச்சிருக்கு. தெய்வமா சொல்றான், கொண்டுருவோம் கொண்டுருவோங்கிறான். அதே அப்படியே பழிச்சுட்டவன் அடிக்க மாட்டான் பக்கத்தில் இருக்க. என்ன அதே கேஸ் தான், அதே 5.6/2 தான், அதே 323/24 தான். ஒரு அப்படி போங்கடா சாமிங்களா, இப்படி தாங்க முடியலங்க. இங்க ஒரு ஜட்ஜின் ஒரு பையன் இருக்கான், ஈஷா அவருக்கு ராலி ஃபார் ரிவர்சிங் ஆரம்பிச்சாரு. அன்னைக்கே புரிஞ்சிருக்கணும் ஆறுகளை விற்க போறோம்ட்டு. நீங்க புரியாம இருக்கு, என்ன பண்றது? மர்சிடிஸ் பென்ஸ்ல கிளம்புறாரு, மர்சிடிஸ் பென்ஸ்ல அடானி கிட்ட காசு வாங்கி கிளம்புறாரு ஐயா. ஆறு எல்லாம் காப்பாத்து வரா, பின்னாடி மியூசிக் வேற வருது, மகாபாரதம் பாரதம். உடனே பாரதம் சேல் தான். தெளிவா எழுதியிருக்காரு டிராஃப்ட் பாலிசியில, தெளிவா எழுதுற நரேந்திர மோடிக்கு ஒரு புக் கொடுக்குறாரு. தண்ணி குடிக்கிறதா இருந்தா, பயிர் பண்றதா இருந்தா மீட்டர் போடுங்க. அந்த மீட்டர் போட்டு மக்கள் பணம் கொடுப்பாங்க, நான் தண்ணி சப்ளை பண்ணுவேன் எழுதியிருக்காரு. தண்ணி குறைபாடு பண்ணி தண்ணி கிடைக்காம இருக்கும் போது நான் காசு வாங்குவேன், நீ தண்ணி வேணும் எனக்கு கொடுக்கற வாங்கியான்னு கேட்டான். அன்னைக்கு அம்மா ஐயா குடும்பையா தண்ணிக்கு காசு கொடுத்துறேன்னு சொல்ல போறோம். ஒரு ஆறு இன்னைக்கு ஒரு ஆற போய் காட்டுங்க நல்லா வருதுன்ட்டு. பாலாறு எடுத்துக்கோங்க, காவேரி எடுத்துக்கோங்க, தாண்டரபரணி எடுத்துக்கோங்க. காவேரி இஸ் த மோஸ்ட் பல்யூட்டட் வாட்டர் இன் த கண்ட்ரி டுடே. காவேரியோட பல்யூஷனான தண்ணியே இல்லை. கரெக்டா அரியார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்தாரு பாத்தீங்களா, பிஎம் இப்ப வந்த போது கேன்சருக்கு தமிழ்நாடு கேபிட்டலா சூஸ் பண்ணிருக்காங்க. கேன்சர் எப்படி பரவுறது? தண்ணி மூலமா பரவுறது. தண்ணி கெட்டு போன தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். நீங்க கேன்சர்ல நோயாளி ஆகிட்டே இருங்க. அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்கோம், இன்னும் 10 ஓபன் பண்ண போறோம் தமிழ்நாட்டுல. ஒரு டாக்ஸ் சிஸ்டமே புரியக்கூடாது இந்த ஊர் மக்களுக்கு. புரிஞ்சதான் நீ டாக்ஸ் கட்ட போற, நீ புரியவே கூடாது உனக்கு. சூரத்தில் 10 லட்சம் பேர் நின்னா, 10 லட்சம் பேர் ஜிஎஸ்டிக்கு எதிர்த்தா நின்னா. எங்க சேட்டாளுங்க, எங்க சேட்டாளுங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க ஜிஎஸ்டியில. நாங்கெல்லாம் வரி கொடுத்தாலும் சம்பாரிச்சு, இது வரைக்கும் வரி கொடுத்ததே இல்லை. சடனா ஜிஎஸ்டி வந்துருச்சா, ஆடி போயிட்டாங்க. சூரத் ஆடி போயிடுச்சு. 10 லட்சம் பேர் இறங்குறோம், அடி வாங்குறோம், போராட்டம், பயங்கர கட்டுமையான போராட்டம். ஆனா அதே சூரத்ல இருந்து பிஜேபிக்கு 18 சீட் வந்தது. 19ல எவ்வளவு வந்தது? 18 சீட் வந்தது. என்னடா பண்ணீங்க, ஏன்டா இப்படி பண்ணீங்க கேட்டா, என் பணத்தை புடுங்கட்டும், எல்லாத்தையும் எடுக்கட்டும், ஆனா ஒரு ஹிந்து பார்ட்டி, நாங்க ஹிந்துக்கு தான் ஓட்டு போடுவோங்கிறோம். இவனெல்லாம் எந்த செருப்புல அடிக்கிறது? ஒரு ஒரு டோல்கேட் எடுத்துருவாரு. நாவுக்கு இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு கொஞ்சம் மூல எலர்ஜி கம்மி, அதனால தான் நாங்க பேசுறது இல்லைன்னா பேசிக்குவோம். நாவுக்குமே இருக்க போறது இல்லை மக்களுக்கு. 2014 ஆட்சி அம்சம் உடனே தோலை இருக்காருனாரு. முந்தானத்து என்ன பண்ணிருக்காரு தெரியுமாங்க? 100 நேஷனல் ஹைவே விற்பனைக்குன்னு சொல்லிட்டாரு. எந்த நேஷனல் ஹைவே? வரி பணத்தினால கட்டின நேஷனல் ஹைவே நான் விற்க போறேன்ட்டு அறிவிச்சுட்டாரு. கட்காரிக்கு கை கட்டுங்க. ஏங்க உங்க ரோடு விற்கிறாருங்க,
பணமா கொட்ட போகுது. ஒரு இன்ஸ்டிடியூஷன் வேலை செய்யலங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் வேலை செய்யல. பல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு நம்ம ஊர்ல, ஸ்டெர்லைட் இஷ்யூக்கு ஒரு லெட்டர் கேட்டிருக்காங்க. ஸ்டெர்லைட் இஷ்யூல தகுளூர் சட்டத்தை ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க, கொடுக்கவே முடியாதுங்கிறான், தண்டத்தை தள்ளுங்கிறான். ஓ, ஹைகோர்ட் அதுக்கு மேல இருக்கு, சுப்ரீம் கோர்ட் அதுக்கு மேல இருக்கு. இந்த யூபிஎஸ் அரசு உட்கார்ந்து ஆள முடியுமா? இன்னாரோ பிஜேபி சப்போர்ட் இல்லைன்னா அந்த நிர்மலா தேவி பத்தியெல்லாம் பேச விரும்புறீங்க. இப்போ அவர் ஏதோ ஒரே ஒரே கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கினாங்களா, அதெல்லாம் நான் விட்டுருங்க ஒரு பக்கம்.